அன்பு தேவ பிள்ளைகளே கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெத்செமனி குரலொளி இது செவிக்கு வேத விருந்து ஆன்மாவிற்கு அருமருந்தேன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தூய பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6:19 முதல் 23 வரை உள்ள இறைவசனங்கள் இதுதான் இன்றைய முதல் வாசகம். இதில் தூய பவுல் அடிகளார் மிக அழகாக கூறுகிறார், தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமை ஆக்குங்கள் என்று. அதாவது நீங்கள் தூய வாழ்வு வாழுங்கள் என்கிறார். மேலும் பரிசுத்தனத்தை பாதுகாத்து கொள்ளும் வழிகள் பற்றியும் அவர் கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தால் பாவத்தை நாம் கடந்து விடலாம் என்கிறார். ஜென்ம பாவத்துக்குரிய ஒரு தண்டனையாகத்தான் நாம் நம் வாழ்நாள் முழுவதும் அசுத்தத்தனத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டியுள்ளது. இந்த போராட்டத்தில் புலன்களையும் சிந்தனைகளையும் ஆசைகள் மற்றும் நாவடக்கத்தையும் அடக்கி ஆள்வது அவசியமாயிருக்கிறது. அடக்கமான உடை அணிவது, நமது செயல்களில் கட்டுப்பாடு, நம்முடைய பொழுதுபோக்கு அம்சங்களை மிக கவனமோடு தேர்ந்தெடுப்பது ஆகியவை நம்மிலும் பிறரிலும் பரிசுத்தனத்தை பாதுகாத்து கொள்வதற்கு மிக அவசியமானவை. ஒருத்தல் மற்றும் சுய பரித்தியாக உணர்வு, அடிக்கடி தேவ திரவிய அனுமானங்களிடம் தஞ்சமடைதல், தூய ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல் மற்றும் ஜபம் ஆகியவை இந்த போராட்டத்தில் போர்க்கருவிகளாக பயன்படுத்த வேண்டிய வழிகளாகும். நெருப்போடு விளையாடி நாம் நம்மை சுட்டு கொள்ளக்கூடாது. அசுத்தத்தனத்தின் பாவ சந்தர்ப்பங்களில் இருந்து கொண்டே பாவம் செய்யாமல் இருக்க நம்மால் முடியாது. தாழ்ச்சியோடும் நம் சொந்த பலத்தில் நம்பிக்கை வையாமலும் நாம் பாவ சந்தர்ப்பங்களிலிருந்து விடுபட வேண்ட முடியாது. ஏனெனில் பரிசுத்த வேதாகமம் கூறுவது போல அடங்காத மனத்தோர் தொல்லைகளால் அழுத்தப்படும் பாவிகள் பாவத்தை பெருக்குகிறார்கள் என்கிறது சீராக்காகமும் 3:27. எனவே நாம் அடங்காத மனம் படைத்தவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் இறைவனுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாய் மனதை கட்டுப்படுத்தி வாழ்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். தன்னிச்சையான கெட்ட சிந்தனைகள், அவை எவ்வளவுதான் அசுத்தமானவையாகவும் அருவருக்கத்தக்கவையாகவும் இருந்தாலும் அவை பாவங்கள் அல்ல. அவற்றிற்கு நாம் சம்மதித்து இது தவறு ஒன்றும் இல்லை என்று நினைத்து மிக தைரியத்துடன் அந்த பாவத்தை செய்கின்ற போது மட்டுமே அது பாவமாகிறது, அதை நாம் கட்டிக்கொள்கிறோம். இயேசுநாதருடையவும் மரியாயினுடையவும் திருப்பெயர்களை கூவி அழைத்து கொண்டிருக்கும் வரையில் நாம் ஒருபோதும் தோற்று போக மாட்டோம். பாவ சோதனைகளின் தாக்குதல்களின் போது இறைவனை நோகச் செய்வதை விட சாவதே மேல் என்னும் நம்முடைய வாக்குறுதிகளை, உள்ளத்து முடிவை புதுப்பித்து கொள்வது உத்தம பலன் தரும் காரியம் ஆகும். அடிக்கடி பரிசுத்த தீர்த்தத்தால் நம்மீது சிலுவை அடையாளம் வரைந்து கொள்வது ஒரு நல்ல வழக்கம். இதற்காகத்தான் ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாகவே வெளியிலே தீர்த்த தொட்டியிலே தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கிறது.
நம் பாவ சோதனைகளை நமது ஆன்மீக குருவிடம் வெளிப்படுத்துவது நமக்கு மிக மிக உதவியாக இருக்கும். ஆயினும் இவை எல்லாவற்றையும் விட ஜபமே மிக சிறந்த தீர்வாய் இருக்கிறது. இயேசு அன்னை மரியாளிடம் உதவி கேட்டு அவர்களை கூவி அழைப்பதும் இந்த ஜபங்களோடு எப்போதும் சேர்ந்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமது பாவத்தால் இறைவனை மனம் நோக செய்வதை விட சாவதே மேல் என்ற வார்த்தைகளை இன்று நமது மனதிலே நிறுத்தி, நமக்கு வரும் சோதனைகளின் போது இயேசுவினுடைய சக்தி வாய்ந்த திருப்பெயரையும் அன்னை மரியாளையும் நம்முடைய உதவிக்கு அழைப்போம். நமது ஆன்மாவை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். அதற்கு தேவையான இறை அருளுக்காக இன்றைய தினத்திலே இறைவனிடத்திலே வரம் கேட்டு நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம். இன்றைய புனிதர் தூய ஹிலரியன். ஹிலரியன் கிபி 291 ஆண்டு பாலஸ்தீனாவில் உள்ள தபதாவில் ஒரு புறவினத்து பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். ஹிலரியன் தன்னுடைய தொடக்க கல்வியை அலெக்சாண்ட்ரியாவில் பெற்றார். அங்கு இவர் படித்து கொண்டிருக்கும் போதே கிறிஸ்துவினுடைய போதனையால் ஈர்க்கப்பட்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவரானார். இதற்கு பின்பு ஹிலரியன் எகிப்து நாட்டிற்கு சென்று அங்கிருந்த தூய வனத்து அந்தோனியாரிடம் சேர்ந்து ஜப தவ வாழ்வில் ஈடுபட்டு வந்தார். ஆனால் அங்கு மக்கள் அதிகமாக வருவதும் போவதுமாக இருந்ததால் அது தனக்கு தொந்தரவாக இருப்பதை உணர்ந்த இவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்து தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு சில காலம் நாடோடியாகவே அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தார். பின்னர் பாலஸ்தீனத்தில் இருந்த மஜுமா என்ற இடத்திற்கு சென்று அங்கு ஒரு குடிசை அமைத்து ஜப தப வாழ்வில் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக கடுமையான ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார். அந்நாட்களில் ஹிலரியன் பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளானார். சாத்தான் அவரை பலவிதங்களில் சோதித்து பார்த்தது. ஆனால் அவர் அந்த சோதனைகளில் விழுந்து விடாமல் எல்லாவற்றையும் இறைவனின் வல்லமையால் கடுமையான ஒருத்தல் முயற்சிகளாலும் விவிலியம் வாசித்தும் வெற்றி கண்டார். ஏறக்குறைய 22 ஆண்டுகள் ஹிலரியன் அந்த இடத்திலே இருந்து ஜப தப வாழ்வில் ஈடுபட்டு வந்ததால் நிறைய புதுமைகள் நடக்க தொடங்கின. இதனால் நிறைய மக்கள் அவருடைய இருப்பிடம் நோக்கி வரத் தொடங்கினார்கள். இது தனக்கு தொந்தரவாக இருக்கின்றது என்று உணர்ந்த ஹிலரியன் மீண்டுமாக நாடோடியாக அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கடைசியில் சைப்ரஸில் போய் குடி புகந்தார். அங்கு சில காலம் வாழ்ந்த இவர் நோயிற்று கிபி 371 ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். பாவத்தில் விழாமல் இருப்பதற்கு ஜபம், தவம், ஒருத்தல் முயற்சிகள் இவை மூன்றும் அவசியம் என்பதை உணர்ந்த இன்றைய புனிதர் தனது வாழ்வின் கடைசி நாள் வரை அதை கடைபிடித்து தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் பரிசுத்தமாய் பாதுகாத்து இறைவனுக்கு ஒப்பு கொடுத்ததால் இன்று அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இப்பொழுது நாமும் இந்த புனிதரை பின்பற்றி சோதனைக்கு உட்படாதபடி ஜபம், தவம், ஒருத்தல் முயற்சிகளில் நாம் ஈடுபட்டு
நமது உடலையும் ஆன்மாவையும் பரிசுத்தமாய் பாதுகாத்து இறைவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அதற்கு தேவையான விண்ணக அருள் வரங்களை இறைவனிடம் கேட்டு இன்றைய தினம் முழந்தால் படியிட்டு உருக்கத்துடனே இறை ஆசீரை வேண்டி பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.